வணக்கம், திஸ் இஸ் நவீன கண்ணன். பிக்சர்ஸ் 9th ஸ்கூல் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கோவிட்னு ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, பேண்டமிக்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ ஸ்கூல் எக்ஸாம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஸ்கூல்ல 10th ஸ்டாண்டர்ட் ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சாங்க. அப்போ தான் ஃபோன் இன்டர்நெட் கூடலாம் நான் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ் என்னன்னே தெரியாது. ஸோ தட் வாஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்டிங் அன் ஆன்லைன் கிளாஸ். 10th ஆன்லைன் கிளாஸஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் சும்மா ஃபோன் ஸ்கால் பண்ணும்போது ஐ சா அன் ஆட் அபவுட் ஆன்த் எக்ஸாம். இட் இஸ் அ ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸும் அவங்கவுங்க ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் தான் ஆன்தே. தட் இஸ் வென் ஐ டிசைடட் டு ப்ரிப்பேர் ஃபார் ஆன்தே. அவங்க வெப்சைட்டில் போய் நான் சிலபஸ் டவுன்லோட் பண்ணேன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி புக்ஸ் எல்லாம் PDF டவுன்லோட் பண்ணும்போது அப்போ தான் எனக்கு என்சிஆர்டி புக்ஸ்னால் என்னன்னே தெரிய வந்துச்சு. இது வரைக்கும் நான் படிச்சுட்டு இருந்த விதம் வந்து வேறு. ஸ்டேட் போர்டில் வந்து சப்ஜெக்டிவ் டைப் க்வெஷ்சன்ஸுக்கு தான் வெயிட்டேஜ் வந்து அதிகம். 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், 10 மார்க்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் எழுத போகிற எக்ஸாம் வந்து கம்ப்ளீட்லி அப்ஜெக்டிவ் டைப். ஸோ இனிஷியல் ஃபேஸில் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணேன். நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கும்போது யூடியூப் தான் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. சேனல்ஸ் லைக் வேதாந்தம், கான் அகாடமி, ஃபிசிக்ஸ் வாலா அண்ட் அதர் எஜுகேஷன் ரிலேட்டட் சேனல்ஸ். ஸோ இதை பார்த்து தான் என்னோட ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருந்தது. ஸோ தட் இஸ் வென் ஐ ஸ்டார்டட் லைக்கிங் சயின்ஸ் கான்செப்ட்ஸ். அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தேன். ஆன்த் எக்ஸாம் வந்துச்சு, அட்டெம்ப்ட் பண்ணேன். எக்ஸாம் எப்படி இருந்ததுன்னா, இட் வாஸ் ஸோ ஹார்ட் அண்ட் ஐ லிட்டலி ஸ்டார்டட் க்ரைங் வைல் ரைட்டிங் த எக்ஸாம். அண்ட் நான் எப்படி அழுதுன்னா, அழுது தண்ணி பட்டு பட்டு என் கீபோர்டே அன்ரெஸ்பான்சிவ் ஆயிடுச்சு. நல்ல வேலை இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டனால ஒரு ஆவரேஜ் மார்க் கிடச்சிது, அதுக்கு எனக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடச்சிது. ஸோ அந்த நேரத்தில் எனக்கு அது அஃபோர்டபுளாக இருந்தனால அப்போவே நான் கோச்சிங் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணிட்டேன். 10th முடிஞ்சோடனே கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ்லாம் அப்படியே கம்மியாகிட்டே வந்துட்டு இருந்தது. ஸோ ஸ்கூலில் வந்து எங்களை ஆஃப்லைனில் வர சொல்லிட்டாங்க. ஆனால் கோச்சிங் கிளாஸஸ் வந்து ஆன்லைனில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நவ் கம்ஸ் த ஹார்டஸ்ட் பார்ட். த ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் வாஸ் ஸோ பேட் தட் ஐ வெண்ட் இன் டு டிப்ரெஷன். அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் என்னோட கோச்சிங் இன்ஸ்டியூட் ஸ்பீடை என்னால் கேட்சப் பண்ண முடியல, கொஷின் சால்வ் பண்ண முடியல, என்னோட டவுட்ஸை என்னால் கிளியர் கூட பண்ண முடியல. அதே நேரத்தில் ஸ்கூலில் என் மார்க்ஸ் எல்லாம் 60-70s அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஈவன் சம்டைம்ஸ் 50க்கு கீழே கூட போயிருக்கு. நான் இது வரைக்கும் அந்தளவுக்கு கம்மியான மார்க்லாம் வாங்கினதே இல்லை. ஸோ ஐ ஃபீல் வெரி டிமோட்டிவேட்டட். எனக்கு இன்னும் அந்த நாள் ஞாபகம் இருக்குது. என்தூசியாஸ்டிக்காக சரி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி என்னோடய ஸ்டேட் போர்ட் புக்ஸு, என்சிஆர்டி புக்ஸு, கோச்சிங் மாடியூல்ஸ்லாம் அப்படியே லைனை அடுக்கி வச்சுட்டு, ஜஸ்ட் பை லுக்கிங் அட் த ஹாரர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, ஐ லிட்டலி ஸ்டார்டட் க்ரைங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஹோல் ஃபேமிலி. ஆஃப்டர் ஆல் திஸ் ட்ராமா ஐ க்ரியேட்டட், நான் எங்கள் அப்பா அம்மா அண்ணாக்கு தான் தேங்க்ஸ்லாம் சொல்லணும். ஏன்னா அவங்க என்னோடய ஸ்கூல் எக்ஸாம்ஸில் நான் டாப் மார்க் வாங்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. என் டீச்சர்ஸ் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு எனக்கு கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. என்னை நீட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண சொன்னாங்க. ஏன்னா டாக்டர் ஆகிறதுக்கு அதான் ஒரே வழி. சி ஐ நோ, இப்போதைக்கு ஸ்டேட் போர்ட் மார்க்ஸ் வச்சு நம்மளால் மெடிக்கல் சீட் வாங்க முடியாது. ஆனால் ஆர்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு ஸ்டேட் போர்ட் மார்க்ஸ் தான் முக்கியம். நான் வந்து MBBS மட்டும்தான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஒரு எக்ஸாம்ல எடுத்துக்கலாம், இப்போதைக்கு ரெண்டு போர்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒன்று வந்து இன்ஜினியரிங் அண்ட் ஆர்ட்ஸ், இன்னொன்று வந்து MBBS. நான் எப்படின்னா ரெண்டுத்துலேயும் கால் வச்சு போகலாம் அப்படின்னு நினச்சா லைட்டாக எங்கேயாச்சும் ஸ்லிப் ஆனாலும் தண்ணிக்குள்ளே விழுந்துருவேன். அதனால ஐ டிசைடட் டு கோ இன் அ சிங்கிள் போட். அது எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, டெஸ்டினேஷன் ரீச் ஆனால் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருந்துச்சு எனக்கு. தட்ஸ் வென் ஐ டிசைடட் டு ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் நீட். நான் இந்த டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் தான் என்னால் ஒரு ப்ராப்பரான ஸ்கெடியூல்குள்ளே போக முடிஞ்சுது. தட் ஹெல்ப் மீ டு க்ரோ இன் அ ரைட் டைரக்ஷன். நவ் கம்மிங் டு ஹவ் மைஸ் டெய்லி ஸ்கெடியூல் லுக் லைக். ஸ்கூல் ஹார்ஸ் வந்து 9 to 5. ஸோ இந்த நேரத்தில் என்னோட ஸ்கூலில் என்னென்னலாம் சொல்லித்தராங்களோ அதெல்லாம் நான் உன்னிப்பாக கவனிப்பேன். எந்த ஒரு கிளாஸையுமே நான் ஸ்கிப் பண்ணது கிடையாது. ஸோ நம்ம ஸ்டேட் போர்ட் புக்கோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இட்ஸ் ஸ்பூன் ஃபீஸ் எவ்ரி திங் டு யூ. அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க கான்செப்ட்லாம். ஸோ அதை ரீட் பண்ணி புக் என்ன சொல்ல வருது, எங்கள் டீச்சர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க அப்படிங்கிற இந்த ரெண்டுத்தையும் நான் ப்ராசஸ் பண்ணேன். ஸோ அந்த எஃபெக்டிவ் லிசனிங் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் இன் த ஃபியூச்சர். ஸோ கிளாஸ் நடக்கும் போது என்னென்னலாம் எனக்கு டவுட் வருதோ அதை அப்பப்போ நான் கேட்டுருவேன். ஸோ ஆக்சுவலி நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. அவ்வளோ டவுட்ஸ் கேட்டிருக்கேன் எங்கள் ஸ்கூல்லனா. ஆக்சுவலி இட்ஸ் அ குட் திங். ஏன்னா ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு மறந்துச்சு அப்படின்னா, இந்த டவுட் நம்ம கேட்டிருக்கோமே அப்படி சொல்லியே அந்த கான்செப்ட் எனக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறமா எல்லாருமே ஃபாலோ பண்ணுற அந்த ஒரு யூனிவர்சல் ட்ரிக் நானும் ஃபாலோ பண்ணேன். என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் எங்கள் ஸ்கூலில் இது 2 மார்க் இது 5 மார்க்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் அப்பப்போவே நான் இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டு என் புக்கில் மார்க் பண்ணிப்பேன்.
ஏதாவது ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குதுன்னா அதை அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்ப்பேன். இது வந்து என்னோட ஸ்கூல் எக்ஸாம்ஸில் ஒரு டீசன்ட் ஸ்கோர் வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நவ் கமிங் டு த சப்ஜெக்ட்ஸ் விச் ஆர் நாட் இன் த நீட் சிலபஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் லாங்குவேஜ். மேக்ஸ்க்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான மேஜர் ப்ராப்ளம்ஸ்லாம் கிளாஸ்லேயே சால்வ் பண்ணிடுவேன். அண்ட் ஃபார் லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ் லிசனிங் இன் கிளாஸ் வாஸ் அ லான் சஃபிஷியன். ஸோ இப்படி தான் என்னோட ஸ்கூல் ஹவர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஆஃப்டர் ஸ்கூல் 5:30 to 8:30 ஐ ஹேட் கோச்சிங் கிளாஸ் விச் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் NCERT. ஆனால் இப்போ நான் ஏற்கனவே ஸ்கூலில் வந்து அந்த கான்செப்ட்லாம் லிசன் பண்ணியிருந்தேன். அதனால என்னால் என்னோட கோச்சிங் கிளாஸஸ் வந்து ஈஸியாக கோப் அப் பண்ண முடிஞ்சது அண்ட் அவ்வளோவா பேர்டனாக எனக்கு அது தெரியல. கோச்சிங் கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 to 3 hours ஐ டூ செல்ஃப் ஸ்டடி. செல்ஃப் ஸ்டடினா ஐ பிக் அ பர்டிகுலர் கான்செப்ட் அண்ட் அந்த கான்செப்டில் நல்லா கிளியர் ஆகிட்டு ஒரு 20 to 30 MCQs போடுற அளவுக்கு கான்ஃபிடென்ட் ஆகிட்டு ஐ கோ டு ஸ்லீப். அப்புறமா காலையில் சீக்கிரமாக இருந்துச்சு ஸ்கூல் அசைன்மெண்ட்ஸ்லாம் முடிப்பேன். And I used to repeat this process consistently. நான் ஒத்துக்கிறேன் இது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ் தான், ரொம்ப டயர்ஸமாக தான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் கெட் தட் மோஜோ நோ ஒன் கேன் ஸ்டாப் யூ. ஸ்கூல் ஹாலிடேஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா ஹாலிடேஸில் தான் வந்து 2 to 3 chapters பல்க்காக நம்மளால் முடிக்க முடியும் அண்ட் மோர் தென் 100 MCQs சால்வ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா நான் என்னோட ஸ்கூலுக்கு என்னோட க்வெஸ்சன் பேங்க் எடுத்துகிட்டு போவேன். எப்போல்லாம் ஃப்ரீ பீரியட் கிடைக்குதோ ஒரு பெரிய பிரேக் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த ஸ்கூல் ஹாஸ் ஆல்சோ யூஸ் டு சால்வ் கியூ பேங்க்ஸ் அண்ட் ஒரு தப்புட்ட க்வெஸ்சன்ஸ்க்குலாம் ஒரு தனி நோட் வச்சு ஐ யூஸ் டு மார்க் தோஸ் க்வெஸ்சன்ஸ் ஆஸ் வெல். இதை பண்ண ஐ ஸ்டார்டட் டு லவ் ஸ்டடி. கிளாஸஸ் பிகேம் ஈஸியர் அண்ட் எக்ஸைட்டிங். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. போக போக என்னோட ஸ்கூல் எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏன்னா இப்போ வந்து 100க்கு 100 வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. அதுக்கப்புறம் என்னோட கான்செப்ட்ஸும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அதை எப்படி நான் MCQக்கு அப்ளை பண்ணணும் அதை இப்போ நான் ஜஸ்ட் ஒரு வேர்ட் ஃபார்மேட்டில் மாற்றி என்னோட சப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம்ஸில் அப்ளை பண்ணணும். ஸோ இதை நான் பண்ண என்னோட மார்க் வந்து 70 to 90 லை ஆச்சு விச் ஐ ஃபீல் மோர் தென் எனஃப். ஜஸ்ட் வென் எவ்ரி திங் ஸ்டார்டட் டு ஸ்மூத் அண்ட் பிட் 11th போர்ட்ஸ் அரைவ்ட். ஸோ அப்போ என்னோட 11th போர்ஷன் ஸ்கூல்லையும் சரி கோச்சிங்லேயும் சரி ரஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். Hectic with a capital H. என்னோட கோச்சிங் கிளாஸஸில் வந்து 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் முடிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க 12th ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எங்கள் ஸ்கூலில் 11th ரிவிஷன் கிளாஸஸ் போயிட்டு இருந்தது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் எங்களுக்கு 11th போர்டு எக்ஸாம் நடக்க இருந்துச்சு. ஆனால் என்னோட சுச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்னா நான் 11th இன்னும் ஒரு 18 சாப்டர்ஸ் வந்து எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் அதெல்லாம் என்னோட பேக்லாக் சாப்டர்ஸாக இருந்தது. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணேன்னா கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் நடத்தக்கூடிய 12th போர்ஷன்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் மை பேக்லாக்ஸ் அண்ட் ஐ வில் ப்ரிப்பேர் ஃபார் மை போர்டு எக்ஸாம்ஸ். எப்போவுமே என்னோடய பிளான்ஸ் அண்ட் டிசிஷன்ஸ் இதெல்லாம் என்னோடய ஃபேமிலி கூட டிஸ்கஸ் பண்ணி தான் நான் ஏதாச்சும் ஒரு முடிவுனா எடுப்பேன். அப்போ இந்த பிளானை எங்கள் அண்ணா கிட்ட சொல்லும் போது ஹி வாஸ் ஸ்ட்ரிக்ட்லி அகேன்ஸ்ட் இட். ஹி வாண்டட் மீ டு கண்டினியூ த யூஷுவல் கிளாஸஸ் அண்ட் ஹி சேட் தட் ஐ கெட் இனஃப் டைம் டு கம்ப்ளீட் மை 11th பேக்லாக்ஸ் இன் த லேட்டர் பார்ட். தேங்க் காட் ஐ லிசன் டு ஹிம். நான் ஒரு ஏ4 ஷீட் எடுத்து என்னோட 11th பேக்லாக் சாப்டர்ஸ்லாம் நல்லா பெருசாக எழுதி ரெடி பண்ணி அதை வந்து என்னோட செவத்தில் ஒட்டிக்கிட்டேன். ஸோ அதை நான் எப்போல்லாம் பார்க்கணும் அப்போல்லாம் ஓகே ஃபைன் நம்மளுக்கு இன்னும் இவ்வளோ பேக்லாக் இருக்குது முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அட் த சேம் டைம் என்னோட கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் 12th போர்ஷன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் பேரலெல்லாம் எனக்கு 11th போர்ட்ஸ் எக்ஸாமும் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நான் ஒரு 2 to 3 days வந்து 11th போர்ட்ஸ்க்கு மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணேன் அண்ட் சம்ஹவ் ஐ மேனேஜ் டு கெட் 540 out of 600 இன் மை 11th போர்டு எக்ஸாமினேஷன். 11th போர்ட்ஸ்க்கு அப்புறமா ஸ்கூலில் ரெகுலர் 12th கிளாஸஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த தாட்டி 11th ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி ரொம்ப ஹெக்டிக்காலாம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு நான் எப்படி படிப்பேனோ அந்த ஒரு பர்டிகுலர் மெத்தடாலஜி கிடச்சிருச்சு. ஸோ 12th வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஈஸியாக தான் போச்சு. 12th ஸ்டாண்டர்டில் எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடச்சிது. ஏன்னா 12th போர்ஷன்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி லெஸ் தென் 11th ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த நேரத்துலலாம் நான் என்னோட பேக்லாக்ஸ் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த சாப்டர்ஸ்லாம் முடிச்ச சாப்டர்ஸ்லாம் நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். ஸோ நான் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே படிச்சுட்டே இருந்தேன் அண்ட் பை எண்ட் ஆஃப் ஜனவரி 2023 ஐ கம்ப்ளீட்டட் த என்டையர் சிலபஸ் ஆஃப் நீட். என்னோட 12th சாப்டர்ஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அலாங் வித் மை 11th பேக்லாக் சாப்டர்ஸ். த அட்வான்டேஜ் ஆஃப் பீங் இன் அ கோச்சிங் இன்ஸ்டியூட் இஸ் தட் you will get a proper test for each and every chapter and a proper schedule for mock tests. Na vandu oru 30 full syllabus mock test koduthirpen and adhula enoda average score pathina 630 plus irunduchu. Sometimes 690 reach aayirukku and sometimes 550 kuda na score pannirken. Enkitta vandu is it possible to clear NEET in 4 months appdi kettingna ennala adu mudinjirukku. ஏன்னா 11th அண்ட் 12th ரெண்டுமே ஒரு ரொம்ப ஹியூஜான சிலபஸ்.
ஸோ அதை வந்து 4 months படிக்கிறது வந்து என்னால் சுத்தமாக முடிஞ்சிருக்காது. மேபி இட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல்ஸ். ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 months நான் என்னோட 11th and 12th சிலபஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்படியே சைட் பை சைட் மாக் டெஸ்ட் கொடுத்துட்டே வந்துட்டுருந்தேன். மார்ச் மாதம் எனக்கு 12th போர்ட்ஸ் நடந்தது. ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ஒரு டீசன்ட் ஸ்கோர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கும் அண்ட் ஐ காட் 5 out of 6 out of 600. போர்டு எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம் தான் பாக்கி இருக்குது, அது நீட் எக்ஸாம். பேஸ்ட் ஆன் மை ஃபைனல் மாக் டெஸ்ட் ஸ்கோர் நான் ஒரு 700 or 700+ ஸ்கோர் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். But you know, not every day is your day. I made some silly mistakes on the day of my exam and I ended up getting 671 out of 720 in my final exam. ஆரம்ப காலத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம எப்படிடா படிக்க போகிறோம் அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன்னா, எல்லா சிலபஸையும் முடிச்சு நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணி ஒரு நல்ல ஸ்கோர் வாங்கி மெடிக்கல் சீட் வாங்கியிருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ மேனேஜ் மை ஸ்கூல் அண்ட் நீட் ப்ரிப்பரேஷன் அண்ட் காட் இன் டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். In the upcoming videos, I will share my individual subject strategies along with the marks. So do subscribe to not to miss them. And if you find this video useful, do like it. And if you dislike it, say what do you dislike in the comment section below. And yeah, so that's it. Thank you. Nandri.